ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க உதய். இன்னைக்கு நம்ம உலகமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு டீசர் வெளியாயிருக்கு, அதான் 2.0 தமிழ் படம். 2.0 அந்த டீசர்ல வந்த எந்த காட்சிகள் எல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? பாத்திருப்பீங்க. பார்த்துட்டு அது என்ன படத்துல இருந்து வந்திருக்கு, என்ன படத்துல இவங்க வந்து கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கணிப்பு பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி நானும் இன்னும் படத்துல இருந்து இதெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அந்தந்த வீடியோக்கள்லாம் கரெக்டாக நான் ரெடி பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் பார்த்து எது சரி எது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை ஓபிஎஸ்ஸை கலாய்ச்சி ஆரம்பித்த இந்த படத்தில், இந்த டீசரில் அவர் மட்டும் இல்லாமல் பல நடிகர்கள் பல திரைப்படங்களை வச்சு செஞ்சுருக்காங்க. சூர்யா, அஜித், விஜய், தனுஷ்னு ஒருத்தர் விடாமல் எல்லாரையும் கலாய்ச்சிருக்காங்க. இந்த போஸ்டரில் இருக்கிறது 24 படம். சூர்யாவோட அதே ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் கடிகாரம் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. பேசிக்கலி நம்ம வாட்ச் மெக்கானிக்குங்க. வேலையில்லா பட்டதாரி படத்துல தனுஷ் வச்சிருக்க சைக்கிளை திருடிட்டு வந்து ஓட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதே சைக்கிள்ல வராரு நம்ம சிவா. சென்னையில இருந்து கொழும்பு போடுற பஸ் சிவாவுக்கு மெடல் போடுற ஒபாமா. சிவாவோட கேங் மல்லையா சர்பத் கடை, சத்யராஜ் அல்வா கடை. பதவியை புடுங்கிட்டு வெளியே விரட்டி விட்ட சீன்ல சிவா அப்படின்னு மொத்தம் அலம்பல் பண்ணிருக்காங்க இந்த படத்துல. அழுதுகிட்டே பதவி இருக்கிறது தான் இதுல தனி ரகம். ஏன்னா அது யாருன்னு சரி விடுங்க. தோனியையும் இவங்க கலாய்க்க தவறல. விசால ரெண்டு இடத்துல கலாய்ச்சிருப்பாங்க. முதல் இடம் வந்து அந்த திருட்டு வீசடி தடுப்பு பிரிவு விசால் ஆய்வாளர் அப்படின்னு எழுதியிருக்கு, நல்லா கவனிச்சிருப்பீங்க. அப்புறம் வந்து ஆம்பலை 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 அந்த மாதிரி அந்த ஜீப் வந்து பறக்கிறது. அந்த இது மங்காத்தா, துப்பாக்கி, துப்பறிவாளன், விவேகம்னு கலாய்க்க ஆரம்பிச்சவங்க கடைசியில் விக்ரம் வேதாவில் முடிச்சிருக்காங்க. தமிழ் படங்கள் மட்டும் இல்லைங்க, சைலன்ஸ் ஆஃப் தி லேம்ப், காட் ஃபாதர் உள்ளிட்ட சில ஹாலிவுட் படங்களோட சீனையும் சேர்த்துருக்காங்க. ஓ, இதுதான் ஹாலிவுட் லெவலாமே. டீசர்ல ஏன் இவ்வளோ விடுறாங்க? அப்போ கண்டிப்பா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் தானே. இந்த டீசர்ல இதெல்லாம் கவனிச்சிங்களா? துப்பாக்கி படத்துல விஜய் வலது கையில எடுத்து கொடுக்கற துப்பாக்கிய இந்த படத்துல சிவா வந்து இடது கையில கொடுப்பாரு. அதே மாதிரி காட்ஃபாதர்ல பெட்ல செத்து கிடக்கிற குதிரை வந்து கருப்பு கலர். அதே நேரத்துல இந்த படத்துல வரக்கூடியது வந்து அந்த குதிரை வந்து சிகப்பு வெள்ளை நிறத்துல உள்ள குதிரை. அப்புறம் சைலன்ஸ் ஆஃப் தி லேம் படத்துல வர்ற கதாபாத்திரத்தை வந்து இந்த படத்துல வந்து நம்ம சதீஷை வச்சு பண்ணிருப்பாங்க. அவரோட முகமூடி பாருங்க, அந்த சேர் எல்லாம் பாருங்களேன், அதே ட்ரெஸ் அதே சேரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அப்புறமா மங்காத்தா படத்துல வர்ற மாதிரி சதீஷ் நடிச்சிருப்பார், அந்த நம்ம தலை மாதிரி சதீஷ் நடிச்சிருப்பாரு. சீன்ல வந்து நிறைய 500 ரூபாய் நோட்டு அடிக்க வச்சிருப்பாங்க. என்ன ஒண்ணு, நம்ம டிமானிடைசேஷன் மறந்துட்டாங்களே என்ன வந்து தெரியல, அது பழைய 500 ரூபாய் நோட்டு மாதிரி கேங் கணக்கு தெரிஞ்சிச்சு. உண்மையா என்னன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க. சிவா அழுதுகிட்டே பதவி ஏற்கிற இடத்துல இந்திய கோடி கூடவே இன்னும் 2 கோடி இருக்கும், கவனிச்சிங்களா? துப்பறிவாளன் படத்துல வர்ற விசால் புகைப்பிடிக்க மாட்டாரு, சிவா புகையோட ஆரம்பிக்கிறாங்க. விவேகம் படத்துல காஜல் போட்ட அதே கட்டப்பில் நடிச்சிருக்கிற இந்த சீன்ல அந்த ஹீரோயினுக்கு கழுத்துல தாலி இல்லை. அப்போ இந்த படத்துல சிவாவுக்கு கல்யாணம் நடக்காது போல இருக்கு. விக்ரம் வித படத்துல மாதவன், விஜய் சேதுபதி ரெண்டு பேருக்குமே தாடி மீசெல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த டீசர்ல சிவாவுக்கும் எதிர இருக்கிறவருக்கும் முளக்கட்டின்னு வலிச்செடுத்த மாதிரி இருக்கு. குத்து விளக்கு மாதிரியே இந்த படத்துலயும் ஒரு சாங் இருக்கும் நம்புற. நம்ம சூப்பர் ஸ்டாரோட பொண்ணு ஐஸ்வர்யா அந்த ஒரு ப்ரோக்ராமில் போயிட்டு பரதநாட்டியம் ஆடினாங்களே, அதையும் கலாய்ச்சிருக்காங்கன்னு தான் தோணுது. இந்த ரெண்டை கிளிப் பாருங்க. இதுதான் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பாய்.